அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் செல்வராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். சில தினங்களுக்கு முன்பு சரவணா செல்வரத்தினம் நம்ம குரோம்பேட்டை அந்த பல்லாவரம் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு சீல் வைக்கிறதுக்கு அதிகாரிகள் போயிருக்காங்க. அங்கே இருக்கிற ஊழியர்கள் அங்கேயே தர்ணா போராட்டம் நடத்தினதுனால அதை நிறுத்தி வச்சுருக்காங்க. எதுக்காக சீல் வைக்க அங்கே அதிகாரிகள் போனாங்க, என்ன பின்னணி சார்? இப்போ நீங்கள் ஒரு பில்டிங் கட்டப்போகிறீங்க ஒரு இடம் அப்படின்னா, ஜென்ரலாக வந்து அதோடய டோட்டல் எஸ்டிமேஷன் இப்போ எல்லாமே வந்து டிஸ்பிளே போடணும். இது ரொம்ப கம்பல்சரி. அது சிஎம்டிஏ அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணி அப்ரூவல் இது எல்லாத்தையும் எல்லாத்தையுமே டிஸ்பிளே போடணும். டிஸ்பிளே போர்டு அப்படிங்க, அது போர்டு இல்லைன்னா வந்து கேள்வி கேட்கலாம். அதை நீங்கள் வந்து என்ன எத்தனை ஃப்ளோர் கட்டப்போகிறீங்க, என்ன இதெல்லாம் ஸ்ட்ரக்சர் எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்க போகுது அப்படின்ற எல்லா விஷயமும் மேக்ஸிமம் இருக்கும். இது வந்து இப்போ ரொம்ப மேண்டேட்டரி பண்ணியிருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் இதில் இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு பில்டிங் ஒரு ஓப்பன் சைட்டு, அந்த சைட்டில் நீங்கள் புதுசாக கட்டப்போகிறீங்கும்போது அது ஏற்கனவே ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே ஏற்கனவே பவர் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த பவர் கனெக்ஷனை வாட்டர் கனெக்ஷனையும் கட் பண்ணி, அதை கட் பண்ணுறது நீங்கள் கட் பண்ணக்கூடாது. அதை அவங்க அந்த மெட்ரோ வாட்டர் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி லெட்டர் கொடுத்தீங்கன்னா அவன் வந்து கட் பண்ணி விடுவாங்க. கட் பண்ணி அதை சீல் பண்ணி ஒரு இது பண்ணி விட்டுருவாங்க. அதே மாதிரி இபிலையும் வந்து அதை மொத்தத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிவிட்டு அதை சீல் பண்ணி அதுக்கும் ஒரு தனியாக ஒரு இது இருக்குது, அதை போட்டு லாக் போட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ தட் நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பவர் கனெக்ஷன் தேவைப்படும். அப்போ ஜென்ரலாக நீங்கள் வெளியிலேருந்து ஒரு சில பவர் ஜென்செட்டோ வேறு ஏதோ தான் பயன்படுத்தி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா வீட்டுக்குள்ளே நீங்கள் பவர் கனெக்ஷன் எப்போ கொடுப்பாங்கன்னா, நீங்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் முடித்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு அப்புறம் சிசிலேருந்து நிறைய இருக்குது அதுக்குள்ளே. ஸோ இதெல்லாம் கொடுத்து டீவியேஷன் இருக்கான்றதை பார்த்துட்டு தான் அவங்க வந்து பெர்மிஷன் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த காப்பியை கொண்டு போய் கொடுத்தா தான் இபியில் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் கொடுத்து ப்ராசஸ் நடக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால இப்போலாம் வந்து இபி கனெக்ஷன் முன்னாடி நீங்கள் இஷ்டத்துக்கு வாங்கலாம். நீங்கள் சும்மா கார் பார்க்கிங்கில் ஒரு 3 ஃபேஸு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 3 ஃபேஸு, செகண்ட் ஃப்ளோரில் ஒரு 3 ஃபேஸ்னு வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மினிமம் அதில் வந்து ஒரு தங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு இது இருக்கணும், கிச்சன் இருக்கணும். அந்த கிச்சன் ஃபெசிலிட்டியோடு சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கு தனியாக ஃபேஸ் கொடுப்பாங்க. இல்லைனா அது கனெக்ஷன் அதில் வந்து அதை ஒரு லிவிங் இது மாதிரி கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இது முன்னாடி எல்லாம் கொஞ்சம் டீவியேஷன் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் குறிப்பாக இந்த பர்டிகுலர் பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு 367 கோடி ப்ராஜெக்ட் இது. அந்த ஹோல் பில்டிங்கே கட்டி அக்டோபர் 2022 தான் இனாக்ரேஷன்லாம் பண்ணாங்க. ரேடியல் ரோட்டில் இருக்குது, பல்லாவரம் ரேடியல் ரோட்டில். இது சரவணா செல்வரத்னம் சூப்பர் ஸ்டோர்னு சொல்லி அவங்க தனியாக ஆரம்பித்து பிரம்மாண்டமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி இவங்களுக்கு இன்னும் இதை இவங்களோட அப்பா வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செல்வரத்னம், இந்த இப்போ நடத்திக்கிட்டு இருக்குது எம்ஆர் சரவணன் அருள் அப்படின்னு சொல்லி அவர் தான். இந்த பர்டிகுலர் இஷ்யூ என்ன ஆகுதுன்னா, நீ இதுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுக்கல. இப்போ நீங்கள் ஜென்ரலாக வந்து விதிமீறல்னு வரும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் பெர்மிஷன் உங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுத்தது வந்து 2 ஃப்ளோர் அப்படின்னா, நீங்கள் 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோர் ஏற்றிட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து ஒன்று டெமாலிஷ் பண்ணணும், இல்லைனா அந்த ஏரியாவுக்கு அந்த ஃபுல் இதுக்கு வந்து உங்களுக்கு கனெக்ஷனே இருக்காது, பவர் கனெக்ஷனும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்படி வரும்போது நீங்கள் இல்லீகலாக ஏதாவது பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அதுவும் மாட்டிப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அது இபி உங்களோட இதில் வந்து மீட்டர்லேயும் சரி, இல்லை அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் வரும்போதும் மாட்டிக்கிட்டாங்கன்னா அது பெரிய ஒரு வயலேஷன், மொத்த பில்டிங்கும் சீல் வைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இவங்களுக்கு வந்து இனிஷியலாக பார்த்திங்கன்னா இவங்களோட இது ஒரு டோட்டல் ஸ்கொயர் மீட்டர்னு பார்த்திங்கன்னா 20,000 ஸ்கொயர் மீட்டர் கிட்ட அந்த இது வந்து டோட்டல் ஏரியா அப்படின்னு தெரியாது. அதோட அதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறாங்க. கட்டி இப்போ நமக்கு எல்லாமே தெரியும், செல்வ சரவணா ஸ்டோர்ஸ்னாலே ஒரு பெரிய அடுக்குமாடி பில்டிங் அடுக்கடுக்காக போயிட்டே இருக்க போகுது. இந்த சரவணா செல்வரத்னம், ஆமாம் இதான் சரவணா செல்வரத்னம் இது. பட் ஜென்ரலாக சொல்கிறேன், நீங்கள் இது மாதிரி ஜென்ரலாக ஒரு வணிக வளாகனா வணிக வளாகம்னா அந்த மாதிரி ஒரு அடுக்கடுக்கு மாடியாக கட்டுற மாதிரி. ஸோ இவங்களும் அது மாதிரி தான் பிளான் பண்ணுறாங்க. ஸோ ஒரே இடத்துக்குள்ளே போனால் எல்லா பொருளையும் வாங்கக்கூடிய ஒரு சூழல். இது வந்து முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இவங்களே ப்ரொக்யூர் பண்ணி இவங்களே லேபிள் பண்ணி எல்லாமே வித்துட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கூட அவுட் சோர்ஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு.
ஆகிடுச்சு. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிக்சி ஒரு ஏரியானா அதில் ஒரு 10 பேர் இருப்பான், அது வேறு வேறு கம்பெனிக்காரங்கள்லாம் அவங்களுக்கு அவுட்லெட் மாதிரி அவங்க ஒரு பர்டிகுலர் ரேக்கை கொடுத்துருது, அதில் அவங்க வச்சு விற்றுக்கணும், அவங்க ரேட்டு கம்மியாக வச்சு விற்றுப்பாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இவங்களுக்கு பெர்மிஷன் இபி பவர் கனெக்ஷன் கொடுக்காதனால இது வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஏற்கனவே 2 ஜென்செட்டை வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. 2000 kVA கிலோவால்ட் ஆம்பியர் அது பயன்படுத்தக்கூடிய அந்த 2 இது இருக்குது. அது இல்லாமல் இன்னும் 2 ஜென்செட் தனியாக இல்லீகலாக பயன்படுத்துகிறாங்கன்றதான் இவங்க மேலே உள்ள குற்றச்சாட்டு. ஸோ இப்போ வரும்போது நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அங்கே ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த நெய்பர்ஹுட்டில் இருக்கக்கூடிய அந்த பகுதி ரெசிடென்ட்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இது விடிய விடிய ஓடிக்கிட்டே இருக்குது, எங்களுக்கு வந்து அது இரிட்டேஷனாக இருக்குது ஒன்று, அப்புறம் பொல்யூஷன் ஜாஸ்தி வருது அப்படின்ற விஷயங்கள். அதுக்கு சில முக்கியமான அந்த கரும்புகை வெளியில் வர்ற மாதிரி சில ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்து கூட வெளியில் கொடுக்குறாங்க. இது எல்லா பிரச்சனைகளும் ஆரம்பித்தது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வருஷம் 7 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒரு மாதிரி பேச்சப் பண்ணுறாங்க, அவங்கள வந்து இது பண்ணி ரொம்ப பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 1st week வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகி ஒரு 100-150 ரெசிடென்ட்ஸ் போய் உட்காந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கடை வாசல்லே உட்காந்து நீங்கள் ஒழுங்காக இதை ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்ன பிறகு, அப்போ அங்கே இருந்த இன்சார்ஜ் அந்த ஷோர் மேனேஜர் அந்த ஸ்டோர் மேனேஜரும் அந்த சிஇஓ அந்த டீமும் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பேசி, நாங்கள் அந்த மிடில் ஆஃப் ஆகஸ்துக்குள்ளே நாங்கள் வந்து இந்த 15-16 தேதிகளுக்குள்ளே நான் வந்து இது எல்லாத்தையும் சரி பண்ணிடுறோம், சரி பண்ணி இதை ரெக்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு அவங்க ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. அது ப்ராமிஸ் பண்ண பிறகு இவங்க சொன்னது என்னென்னா, ஒருவேளை நீங்கள் பண்ணலைன்னா நாங்கள் திரும்பி வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்பி வராங்க. ஆனால் அவங்க சொன்ன மாதிரி எதுவும் பண்ணலை. தொடர்ந்து இதே மாதிரி வந்துக்கிட்டே ப்ரொட்டஸ்ட், அந்த அவங்க வந்து புகையும் ஒரே பயங்கரமாக ஒரு அவங்களுக்கு வந்து அந்த ஏர் பொல்யூஷன் நாய்ஸ் பொல்யூஷன் தொடர்ந்து இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை சீரியஸாக எடுத்துகிட்டு திரும்பி கொண்டு போய் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேயும் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அங்கே தாம்பரம் ஐ திங்க் வந்து கமிஷனர்னு பார்த்திங்கன்னா அவங்க அழகு மீனான்னு நினைக்கிறேன், அவங்ககிட்டலாம் தனியாக ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் லோக்கலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், லோக்கலில் இருக்கக்கூடிய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அஃபிஷியல்ஸ் எல்லார்ட்டையும் அவங்க தனித்தனியாக பெட்டிஷன்லாம் கொடுக்குறாங்க. அந்த பெட்டிஷன் கொடுத்து பெட்டிஷன் விசாரணை அவங்க வந்து விசாரணை பண்ணுறாங்க. ஆனால் விசாரணை பண்ணும்போதும் அதில் அவங்களும் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இதை மீறி நீங்கள் அடிஷ்னலாக இந்த மாதிரி ஜென்செட்லாம் பயன்படுத்துகிறீங்க, இதனால தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய இவங்களுக்கு. ஏன்னா நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அந்த பெர்மிஷன் கொடுக்கும்போது உள்ள அந்த இதில் வந்து சொல்லுவாங்க தெளிவாக, டீசலை பயன்படுத்தும் போது இந்த டீசலில் வெளியில் வரக்கூடிய அந்த அந்த கசடுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ரெசிடியூ மாதிரியான இருக்கக்கூடிய சில பொருட்கள் எல்லாம் வந்து ரொம்ப அதான் மண்ணுக்குள்ளே போச்சுன்னா மண்ணை வந்து ரொம்ப பாதிக்கும். அது குறிப்பாக வந்து நிலத்தடி நீரை பாதிக்கிற மாதிரியே. இப்போ நீங்கள் ஒரு ஒன்று வேணாம், ஒரே ஒரு 2 ட்ராப்பு ஒரு ஃபீவரில் இந்த மாதிரி கசடை கொண்டு போய் ஒரு கிணத்துக்குள்ளே போட்டிங்கன்னா அந்த மொத்த கிணறோட தன்மையே மாறி போய்டும். அதேமாதிரி உள்ளுக்குள்ளே உயிர் வாழாத அந்த மீன்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த வேறு சில அந்த உயிரினம் எல்லாமே செத்து போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது ஒரு ஒரு மலட்டுத்தன்மை வந்த ஒரு கிணறு மாதிரி ஆகிடும். ஸோ அது மாதிரி இந்த அது இந்த இந்த இது வந்து கசடு எல்லாமே வந்து அப்படி கீழேவே விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த நிலத்துலேயே விட்டீங்கன்னா அது நிலத்துக்குள்ளே இறங்கி சீப்பின் பண்ணி உள்ளே இறங்கி அது மொத்தத்தையும் குளறுபடி பண்ணிடும்ன்றது தெரியும். இது வந்து இதுக்கான ரீசன்ஸ். அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் குறிப்பாக வந்து இன்சுலேட்டர்னு சொல்லி தனியாக இப்போ நீங்கள் ஜிஹெச்லாம் கூட இன்சுலேட்டர் இருக்குது, இன்னும் செங்கல்பட்டுக்கிட்ட இன்சுலேட்டர்ஸ் தனியாக கவர்மெண்ட்டுக்கு உள்ளான இதெல்லாம் இருக்குது. இப்போ சமீபத்தில் இந்த ட்ரக்கெல்லாம் பிடிக்கிறாங்கல்ல, இதெல்லாம் கொண்டு போய் அங்கே தான் அழிப்பாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, அது மொத்தமாக அது வந்து அதை பேர்ன் பண்ணி மொத்தத்தையும் அந்த பேர்ன் பண்ணி வெளியில் போகுதுல அந்த புகை கூட டேஞ்சர் தான். ஸோ அதனால் வந்து ஒரு அவுட்டரில் ஒரு அவுட்ஸ்கர்ட்ஸில் வைக்கிறாங்க. இன்னொன்று சும்மா நீங்கள் மெடிக்கல் வேஸ்ட்னு சொல்லுவாங்க, குறிப்பாக மெடிக்கல் வேஸ்ட்லாம் கூட சும்மா அப்படி போடக்கூடாது. முன்னாடி நம்மளே பார்க்கலாம், நீங்கள் ரோடு ஓரமாக பார்த்தீங்கன்னா திடீர்னு நிறைய மாத்திரை கிடக்கும், நிறைய அந்த சிரிஞ்செல்லாம் கிடக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணி இப்போலாம் ரொம்ப ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இங்கேயும் என்ன அப்படின்னா, இவங்களுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், இது ஒரு பெரிய ஒரு 100
கேஎல்டி கிலோ லிட்டர் யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி வசதிக்கு எவ்ரிடே பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் தண்ணியை வந்து மெட்ரோ வாட்டர் தான் கொடுக்க போகிறாங்க, ஆனால் அதில் ரீயூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ப்ரொவிஷன் பண்ணுறீங்கன்ற ஒரு சில அதுக்கான ப்ரொவிஷன் பண்ணியிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த தண்ணி பயன்படுத்துகிற தண்ணியை எடுத்து திரும்பி அதை சுத்தப்படுத்தி திரும்பி அதை ஒன்று ஃப்ளஷிங்க்கோ இல்லை வேறு சில கிளீனிங் பண்ணுறதுக்கோ மற்றதுக்கெல்லாம் பயன்படுத்துறதுக்கு அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லி இது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த அந்த ரெசிடியூ மாதிரி சொல்லக்கூடிய அந்த டீசல் மாதிரியான சில பொருள் இதோட அதெல்லாம் வந்து மண்ணில் விடக்கூடாது. அதெல்லாம் வந்து நீங்கள் அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு அதை அழிக்கிறதுக்கான ஒரு இன்சென்ரேட்டர் வைக்கணும்ன்றதெல்லாம் பெர்மிஷன் இருக்குது. அது இதெல்லாம் செல்வரத்னம் வந்து பண்ணலையா சார் சரவணா? இது எதுவுமே பண்ணாததுனால தான் இப்போ இஷ்யூ. இப்போ நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் படி இருக்குது, இதை நீங்கள் பண்ணலை அப்படின்னா இப்போ பிசிபி வந்து என்ன பண்ணாங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு தனியாக நோட்டீஸ் கொடுத்து இந்த இப்போ இதோட இது என்னென்னா சீல் வைக்கிற அளவுக்கு போனதுக்கு காரணம் என்னென்னா இதுக்கு அந்த அவங்க வந்து இதுக்கான ப்ரொவிஷன்ஸை ஏற்கனவே பண்ணியிருக்கணும். இன்னொன்று அளவுக்கு மீறி இப்போ நீங்கள் வந்து ரெண்டு ஜென்ரேட்டர் ரெண்டு ஜென்ரேட்டர் பயன்படுத்தலாம் கூட அந்த இதில் பெர்மிஷனில் என்ன இருக்குன்னா தொடர்ந்து பயன்படுத்தக்கூடாது. எப்போ பவர் கட் ஆகுதோ அப்போ பயன்படுத்தணும். இப்போ அதுதான் சார், இப்போ பவர் கனெக்ஷன் வாங்காமல் இவங்க ஜென்ரேட்டரே நம்பி இருந்துக்கிறதுக்கு அதுதான். நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் இப்போ நானே பார்த்துருக்கேன், ஒரு சில வீடுகள் அடுக்குமாடி வீடு கட்டிடுவாங்க, ஃபாஸ்ட்டாக கட்டிட்டு பெர்மிஷன் இல்லாமல் ஒரு ரெண்டு ஃப்ளோர் மூணு ஃப்ளோர் மேலே ஏற்றிட்டாங்கன்னா அந்த ஃப்ளோரில் எதுக்கும் பெர்மிஷன் இருக்காது, அதுக்கு நீங்கள் பேங்க்கு லோன் போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அதையும் கூட தெரிய ஏமாற்றி மூணாவது மாடி நாலாவது மாடின்னு விற்றுருவாங்க கொஞ்சம் ரேட்டு கம்மி. இப்போ நீங்கள் 50 லட்சம் போகிற இடத்த அதில் ஒரு 40 லட்சம் 42 லட்சம்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப கம்மியாக பேசினாலும் பயந்து யோசிப்பீங்கள, அதனால் ரொம்பையும் கம்மி இல்லாமல் ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி அவங்க ஒரு 40-42 விற்றுருவாங்க. அதுக்கப்புறம் வாங்கினவங்களுக்கு வெளியில் போய் ஏதாவது பெர்மிஷனுக்குன்னு போனாங்கன்னா தான் இஷ்யூ தெரியும் அவங்களுக்கு. அது மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இபி கனெக்ஷன் இல்லாமல் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா எப்படினாலும் வாங்கிடலாம், நமக்கு தான் பவர் இருக்குது, யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்குள்ளே தோணுனதுனால தான் இவங்க தைரியமாக ஆரம்பிக்கிறாங்க. எனவே தப்பு தான், உண்மையாக சொல்லப்போனால் இதை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 800-1000 குடும்பங்கள் இருக்குது அங்கே வேலை பார்க்கக்கூடியவங்க. அதை இதோட சப்சிடரி யூனிட்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் நேரடியாக இவங்களுக்கு இவங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க ஒரு 500 பேர்னா, அது இல்லாமல் இந்த நிறுவனத்தை நம்பி வெளியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற சிறு தொழில் மாதிரி இருக்கக்கூடியவங்க 100-500 பேர் இருப்பாங்க. அப்போது இவங்க எல்லாரோட வாழ்வாதாரமும் பாதிக்கும். இப்போ அதுக்காக விதிமுறையை மீறி கட்டப்பட்ட கட்டிடத்தை விதிமுறை மீறக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா இப்படி இதுக்கு இதை யோசித்து இவங்க என்ன பண்ணியிருக்கோம்னா இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ப்ராப்பராக பண்ணாததுனால தான் இவ்வளோ சிக்கல்கள் ஏற்பட்டது. இன்றைக்கி அவங்க வந்து அவங்க வந்து போய் சீல் வைக்கிறதுக்கு போகும்போது அதை தடுத்து நிப்பாட்டி அவங்கள பிளாக் பண்ணி ப்ரொட்டஸ்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு தனியாக ஒரு புகார் ஒன்று பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டிலேருந்து ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அரசு அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்தாங்க அப்படின்ற சில விஷயங்கள், ப்ளஸ் இந்த இவங்களை வந்து எப்படினாலும் இதை உடனே சீல் வைக்க போகிறதில்ல. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களும் அதுக்காக ஒரு சில டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் அவங்க தரப்பில் செல்வரத்னம் தரப்புலையும் அவங்க சரவணன் அருள் தரப்பில் கோர்ட்டில் மூவ் பண்ணி இந்த மாதிரி எங்கள் மேலே நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம், எங்களுக்கு இபி கனெக்ஷன் கொடுக்காமல் டிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதை உடனே கனெக்ஷன் கொடுங்க, அது வரைக்கும் ஸ்டேட்டஸ்க்கோ மெயின்டைன் பண்ணும், கடையை வந்து சீல் வைக்கிறதுக்கோ இதுக்கோ அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லி தனியாக ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்து அது ஒரு விசாரணை போயிட்டுருக்கு. ஸோ அதை தான் அவங்க ஒரு ஆயுதமாக இப்போது காட்டுறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் சீல் வைக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போயிருக்கோம், கோர்ட்டில் இருக்கிறதுனால நிலுவையில் இருக்கிறதுனால அது டிஸ்போஸ் ஆன பிறகு வாங்கன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து கோர்ட் ஒரு பக்கம் என்ன முடிவு சொல்ல போகிறாங்கன்றதை பொறுத்தும், அடுத்தது இந்த இவங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எப்படி இதை வந்து அடுத்த லெவலுக்கு, இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தான் நேரடியாக இதில் வந்து உள்ளே வந்திருக்கிறதுனால அந்த இஷ்யூவில் இவங்களையும் என்னையும் பார்ட்டியாக சேர்த்துக்குங்க அரசு தரப்பில் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி கேட்குற பட்சத்தில் இவங்களையும் உள்ளே இன்க்ளூட் பண்ணாங்கன்னா இவங்க தரப்பில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் சப்மிட் பண்ணலாம் அப்போ இந்த வழக்கில். ஸோ அப்படி சப்மிட் பண்ணுற பட்சத்தில் அப்போ உங்கள் கோர்ட் வந்து முடிவெடுக்கும், ஓகே இவங்க மேலே தப்பு இருக்கா இல்லையா, எதை எப்படி எந்த அடிப்படையில் நீங்கள் அக்டோபரில் 2022 ஸ்டார்ட் பண்ணீங்க, பவர் கனெக்ஷனே கொடுக்காதப்போ இபி அதாவது இபி கனெக்ஷன் இல்லாமல் ஜென்செட்டை வச்சு நம்பி எப்படி இறங்கி பண்ணீங்க, அப்போ இது வந்து இவ்வளோ பேர் ஏமாத்துறதா ஆகாதா அப்படின்ற சில கேள்விகள்
கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு சரவணன் அருள் தரப்பு அவங்களோட லாயர் அவங்க தரப்பில் வந்து விளக்கம் சொல்லணும். அந்த விளக்கம் அவங்க தெளிவாக சொல்கிற பட்சத்தில் அதுக்கான முடிவு என்னன்றதை கோர்ட் முடிவு பண்ணுவாங்க. சில தினங்களுக்கு முன்பு டிகே ரவின்னு ஒரு ஆஃபீஸர் வந்து திடீர்னு அவர் ரிசைன் பண்ணிட்டார் சார், இதுக்கு என்ன சார் காரணம்? அதான் இவர் பி கே ரவி அப்படின்றவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ராம்னு சொல்லி ஒருத்தர், அவர் சுதந்திர போராட்ட தியாகி, அவர் பீகார் நேட்டிவ். இவர் பீகார் அவர் பி கே ரவின்றது பிரஜ் கிஷோர் ரவின்னு சொல்லி பேர். 89 பேட்ச், இவர் 1989 பேட்ச் ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஸோ இவர் பேட்சில் இவரது வந்து இப்போ சீனியர் மோஸ்ட்டாக இருக்கார். இப்போ நம்ம தமிழ்நாடு டிஜிபிக்கு கண்டெஸ்ட் பண்ணி இந்த ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சாங்கல்ல, அந்த லிஸ்ட் அனுப்பிச்சதில் இவர் பேர் ரெண்டாவதாக இருக்குது. மூணாவது பேர் தான் சங்கர் ஜிவால் சார். ஃபஸ்ட்டு பேர் யாருன்னா சஞ்சய் அரோரா சார். அவர் டெல்லி கமிஷனராக இருக்கிறார் இப்போது. இன்னும் அவர் 2026 தான் ரிட்டையர் ஆக போகிறார். அது வரைக்கும் அவரோட பேர் இருக்குது. அவருக்கு அப்புறம் ரெண்டாவதாக இருக்கிறது இவர் பி கே ரவி, அவங்க சாரோட பேர் இருக்குது. அவங்க பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர், அங்கே தான் பிறந்து வளர்ந்தவர். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா பூர்வி அந்த பாரம்பரியமாக அவங்க காங்கிரஸில் அவங்க அப்பா இருக்கிறாரு. அவர் சுதந்திரப்பட தியாகியாக இருந்து அதுக்கப்புறம் 3 எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கி ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கார் அங்கே பீகாரில். ஸோ இவருக்கு என்ன அப்படின்னா, எப்படினாலும் இங்கே நம்ம வந்து ஒரு டிஜி லாண்டாட்டராக வந்துடலான்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்துட்டு இருந்தாங்க. இவர் மெயின் நேமும் வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்கும்போதும் அதுக்கப்புறம் திடீர்னு சில பெர்முடேஷன் காம்பினேஷனில் மாறி வரும்போது இவர் பேர் விளக்கப்பட்டு, ஏன்னா ஏற்கனவே சஞ்சய் சார் வந்து டெல்லி கமிஷனர் இருக்கிறனால அவர் வரப்போகிறதில்ல. பட் அதனால் அவரும் ஆப் பண்ணியிருந்தார், நானும் வந்து அந்த என்னோடய கேண்டிடேட்ஸ் அந்த என்னோட நேமை ரிலீவ் பண்ண வேண்டாம், நானும் என் நேமை நான் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவர் பேரும் இருந்தது. ரெண்டாவதாக சஞ்சய் பி கே ரவி சார், மூணாவது சஞ்சய் சங்கர் ஜிவால் சார், 3 பேர் இருந்தது. ஸோ இதில் வந்து 3 பேரில் யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வரும்போது தமிழ்நாடு அரசு வந்து அவர் சங்கர் ஜிவால் அவர்களை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சூழலில் தான் இவர் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் சர்வீஸில் இருந்தார், ஃபயர் சர்வீஸில் டிஜிபியாக இருந்தார். அது ஒரு கேடர் போஸ்ட். அதே மாதிரி இங்கே டான்ஜெட் கோன்னு சொல்லி அது வந்து இபியில் சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லி அது ஈக்குவலன் டு அந்த டிஜிபி ரேங்க்குக்கு ஈக்குவலாக உள்ள ஒரு போஸ்ட். அது அவங்க போய் எங்கேயாவது இந்த இபி திருட்டு நடக்குதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் இவங்க மானிட்டர் பண்ணணும். இவங்களுக்கு ஏதாவது புகார் வருதுன்னா அந்த புகார் அடிப்படையில் இந்த இவர் வந்து அதை ஆக்ஷன் எடுப்பாங்க. வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள், ஏன்னா சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் அப்படின்றதுனால உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய சில குளறுபடிகள், இந்த பண தொடர்பாக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் கையாடல் நடந்திருக்கு, பணம் எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்துன்னா அதெல்லாம் இவர் விசாரித்து ரிப்போர்ட் கொடுப்பார். இவர் வந்து அரெஸ்ட் பவர்ஸோ மற்ற விஷயங்களோ ஒரு இதில் இருக்காது. இவர் நேரடியாக போய் கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணி அப்படி இல்லை. இந்த திருட்டுக்கு இபி தெஃப்ட்டுக்கு வழக்கு பதிவு செய்யலாம், வழக்கு பதிவு செய்ய அப்போ கூட ஃபைன் தான் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு 20 லட்சரூபா இபி திருடியிருக்கீங்க, இத்தனை மாதத்துலேருந்து இத்தனை மாதம் வரைக்கும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன், ரஃப் கால்குலேஷன் தான். அப்படி போடும்போது அதில் நீங்கள் இவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு 8 லட்சம் 10 லட்சம்னு ஸ்லாப் ஒரு ஃபைனை ஸ்லாப் பண்ணுவாங்க. அந்த ஃபைனை அவங்க கட்டணும், இதுதான் அவங்களோட ப்ரொசீஜராக இருந்தது. இப்போ திடீர்னு அவர் ரிசைன் பண்ணுறதுக்கான காரணம், ரிசைன்னா இப்போ நீங்கள் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருக்கிறார் விஆர்எஸ்க்கு. ஸோ அது கொடுத்ததுக்கு காரணம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவர் அரசியலில் சேரப்போகிறாருன்றது ரொம்ப காலமாக ஒரு மாதிரி அரசியல் புரசலாக பேசிக்கிட்டு இருந்த விஷயம். இங்கேயா பீகாரில்? பீகாரில், இங்கே இல்லை, பீகாரில் அவங்க அப்பாவுக்கு அடுத்தபடியாக இப்போ அங்கே, ஏன்னா இவருக்குன்னு ஒரு நேம் இருக்குது, இவங்க அப்பாவுக்குன்னு ஒரு பெரிய லெகசி நேம் இருக்குது, அதை இவர் அப்படியே ஃபாலோ பண்ணி, ஏன்னா இவரோட பிரதர் இன்னொருத்தர் கூட ரஞ்சன்னு நினைக்கிறேன், அவர் வந்து அங்கே ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கார் பீகார்லேயே. ஸோ இவரும் பீகார் கேடரில், பீகார் நேட்டிவு, ஆனால் தமிழ்நாடு கேடரில் இவர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஐபிஎஸ் கிடச்சதுனால தமிழ்நாடுக்கு வந்துட்டார். தமிழ்நாட்டில் தான் இவ்வளோ காலம் இருந்தது. இடையில போஸ்னியாவில் யூஎன் அந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் போய் போஸ்னியாவில் நடந்த சில கலவரங்களை அடக்குனது மற்ற விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. மினிஸ்ட்ரி ஆஃப் இதில் ஒர்க் பண்ணியிருக்காரு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு கொஞ்சம் காலம். பெட்ரோலியத்துறை அமைச்சர் அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு சீனியர் பொசிஷன்லலாம் இருந்து முக்கியமான பேக்ரவுண்ட். ஆமாம், நல்ல நிறைய, அதாவது இவரோட சர்வீஸ் வந்து குறிப்பாக இப்போ தமிழகத்தில்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு பெரிய ஒரு டிஸ்ட்ரிக்டில் பயங்கரமாக ஒர்க் பண்ணார். மதுரையில் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஏஎஸ்பியாக ஒர்க் பண்ணியிருக்காரு, அப்புறம் ராமநாதபுரம் ஒர்க் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு சில இடங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. டிஏஜியாக சில காலம் வந்து திருநெல்வேலி டிஏஜியாக இருந்தார்.
அப்போ கூட அவர் மேலே ஒரு சில குற்றச்சாட்டுகள், அவர் வந்து குற்றாலம் போய் ஒரு ரூம் எடுத்து தங்கி கொஞ்சம் பிரச்சனை பண்ணார் அப்படின்ற மாதிரி இஷ்யூஸ்லாம் அப்போ கூட வெளியில் வந்தது. அதுக்கப்புறமே இவர் சென்ட்ரல் டெப்டேஷன் போயிட்டார். பிஏஜியோட மீதி ஒரு சில பீரியட்ஸும் ஐஜியாக இருக்கும்போதும் ஏடிஜிபியாக இருக்கும்போதும் முழுக்க அங்கேயே அவரோட சர்வீஸ் எல்லாம் முடிச்சு இப்போ டிஜியாக இருக்கும்போது இப்போ வராது திரும்பி. ஏடிஜிபியாக இருக்கும்போதே ரிட்டர்ன் வந்துட்டு இப்போ டிஜி ஆகிட்டார். கடைசியாக டிஜியாக இருக்கும்போதும் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸில் போஸ்டிங் பண்ணியிருந்தாங்க. இப்போ அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு சில குளறுபடிகள் உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு சிலரை த்ரெட்டன் பண்ணார், இவர் ஒரு சிலருக்கு ஃபேவர் பண்ண சொன்னார் அப்படின்ற இஷ்யூஸ்லாம் வர ஆரம்பிச்சிது. இன்னொன்று இவருக்கு இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு சீனியர் ஆஃபீஸர் அப்படிங்கும்போது இவங்க பேட்ச்மேட் வெளியூரில் இருப்பாங்களா, இப்போ அவங்க ஏதாவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ராமேஸ்வரத்தில் ரூம் போட்டு கொடுக்கணும், வேறு ஏதாவது ஒரு சின்ன அவங்களுக்கு நான் ஃபெசிலிட்டேஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு இவர் சில பண்ணதை அதை வேறு மாதிரி திருப்பி கொண்டு போயும் இன்னும் சில பர்மிஷன்ஸ் கொடுக்கறதுல ரொம்ப நூல் பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள்லாம் இவர் இது ஏன் இல்லை இது எப்படி. நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு லிஃப்ட் இருக்குன்னா லிஃப்ட்டு ஒட்டி வந்து ஸ்டார்கேஸ் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒருவேளை வந்து ஃபயர் ஆகுது அப்படின்னா ஸ்டார் கேஸை பயன்படுத்தி நீங்கள் தப்பிக்கணும். இப்போ லிஃப்ட்டில் வந்து ஈஸியாக ஃபயர் பிடிச்சிரும், ஏன்னா அதில் உள்ளே இருக்கக்கூடிய கேபிள் மற்ற விஷயங்கள்லாம் தீப்பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஸ்டார் கேஸை பயன்படுத்தவே முடியாமல் போயிடும். அப்போ இது எதுவும் டிஃப்ரெண்ட்டாக தள்ளி தள்ளி இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் எல்லா பில்டிங்லையும் இப்படி தான் சார் இருக்கக்கூடாது. நான் சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஃபயர் ஆகுது இல்லை, ஃபயர் எங்கே ஃபஸ்ட்டு பிடிக்கும், அதாவது விதி இப்படி இருக்குது ஆனால் எங்கேயுமே அது ஏதாவது ஃபாலோ பண்ணல. இப்போ இதெல்லாம் அவர் வந்து கேள்வி கேட்பார். இப்போ இந்த ஒரு பிகே ரவி இருக்கும்போது இது இருக்கக்கூடாது, இருக்கு நான் பர்மிஷன் கொடுக்கும். இப்போ நீங்கள் வந்து கட்டின பில்டிங்கை விட்டுருங்க, இனிமேல் புதுசாக கட்டுறதையாவது கரெக்டாக பண்ணும்ல, அப்போ இந்த லிஃப்ட்டை வந்து வேறு இடத்துக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி. ஜென்ரலாக நம்மளோட கான்செப்ட் என்னென்னா லிஃப்ட் விட்டு வெளியில் வந்தோடனே படிக்கட்டு ஆப்ஷன் வந்து படிக்கட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை லிஃப்ட்டை பயன்படுத்தலான்னு நம்ம யோசிப்போம். இது வர லேட் ஆயிடுச்சுன்னா அப்படியே இறங்கிடலான்னு நினைப்போம், ஆனால் அது ஆக்சுவலாக அது கிடையாது, அப்படி பண்ணவும் கூடாது. நீங்கள் நிறைய மால் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாலில் இதெல்லாம் தெளிவாக இருக்கும், படிக்கட்டு வேறு பக்கம் இருக்கும், லிஃப்ட்டு ஒரு பக்கம் இருக்கும். காரணம் என்னென்னா அதுதான் ரீசன். ஸோ இது மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் அதுக்கான ப்ரொவிஷன்ஸை கரெக்டாக இவர் ஃபாலோ பண்ணும்போது அதில் சின்ன குளறுபடிகள் ஏற்பட்டு ஒரு சில அதிகாரிகள் இவர் கீழே இருக்க அதிகாரிகள் இவங்க மேலே ஒரு சில குற்றச்சாட்டுகள்லாம் வரும்போது அப்போ இவரை மாற்றிட்டாங்க. மாற்றி இவரை டான்ஜெட் கோடில் சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸராக போஸ்ட் பண்ணாங்க. அவங்க அவர் மாற்றினதே அவருக்கு பெரிய ஒரு ஒரு கோபம் தான் அவருக்கு. ஆக்சுவலாக டிஜிபி லான் ஆர்டரும் அவர் கிடைக்கல, சங்கர் ஜுவால் சார் கிடைச்சிருச்சுன்னொடனே அவர் கொஞ்சம் இன்னும் ஒரு சின்ன வருத்தம். ஸோ இந்த ரீசன்னால தான் அவர் இப்போ விலகிட்டார். மற்றபடி ஒரு ஏதோ ப்ரெஷரோ அது மாதிரி இல்லை அப்படின்றது தான் வெளியில் இப்போதைக்கு பேசக்கூடியது. இன்னொன்று இப்போ அவர் அரசியலில் போய் ஜாயின் பண்ணி காங்கிரஸ் சார்பில் பீகாரில் போட்டி போட போகிறாருன்ற ஒரு விஷயம் இப்போது பரவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார், கண்டிப்பாக அவர் நான் அதுக்கு அரசியலுக்குள்ளே போக போகிறேன்றதை ஒத்துட்ருக்காரு. ஏற்கனவே இதே மாதிரி கருணாசாகர்னு சொல்லி ஒரு ஆஃபீஸர், அவங்களும் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி கமிஷனராக இருந்தார், இங்கே இருந்தார், டிராஃபிக்கில் இருந்தார், சென்னை சிட்டியில் நிறைய போஸ்ட்டில் இருந்தார், இடையில கொஞ்ச காலம் டெல்லி போய் அங்கே சர்வ் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ அவரும் ரிட்டைர்மெண்ட் ஆகிடின பிறகு ரிட்டையர் ஆகிட்டார், விஆர்எஸில் ரிட்டையர்டு ஆகிட்டார். ஸோ சூப்பர் அனிமேஷனுக்கு பிறகு அவர் இப்போது ராஷ்ட்ரிய ஜனதாதளில் ஜாயின் பண்ணி இப்போது அதில் அவர் தேசிய செய்தி தொடர்பாளராக இருக்கார், ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கார் அவர் கருணாசாகர் சார். அவரும் ஆர்ஜேடி சார்பில் பீகார் தான், அவரும் அங்கே கண்டஸ்ட் பண்ணுறதுக்கு சில பிளான்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி தமிழகத்தை சேர்ந்த ரெண்டு ஆஃபீஸரும் அங்கே போய் இப்போது அரசியலுக்குள்ளே நுழைய போகிறது வந்து இது இன்னும் இன்னொன்று எவ்வளோ பேர் போகிறாங்கன்னு தெரியாது. பட் ஒரு சில ஆஃபீஸர்ஸ் இங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க. இப்போ நீங்கள் வெளியூரில் வெளி ஸ்டேட்டில் இருந்தாலும் அவங்களோட அந்த தொடர்புங்கிறது ரொம்ப டிஸ்கனெக்ட் ஆகிடும். நிறைய பேர் வந்து ஆஃபீஸர்ஸ் நான் பார்த்ததில் இங்கே வந்துட்டாங்கன்னா இங்கே தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய ஒரு இது மாதிரி, இங்கேருந்து வெளியில் போக மாட்டாங்க, திரும்பி இங்கேயே வீடு வாங்கி இங்கேயே செட்டில் ஆகி இப்படியே தான் இருந்துருவாங்க. பட் இன்னும் ஒரு சிலர் அவங்களோட அந்த பூர்வீக இடமா இல்லை சொந்த ஊரை வந்து மறக்காமல் இன்னும் அங்கே ஏதாவது நம்மளோட கான்ட்ரிபியூஷன் தேவை, நம்ம சைடில் என்ன பண்ண முடியும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் முன்னெடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால தான் அவர் இப்போ விஆர்எஸ் கொடுக்குறாரு. மற்றபடி அரசியல் காரணங்கள் அரசியல் அவர் அரசியலுக்கு போகிறதுக்காக இது பண்ணுறது, மற்ற அரசியல் காரணங்கள் எதுவும் இல்லை. இது கிடையாது. அரங்கத்தில் வந்து பல்வேறு தலைப்பு நன்றி.